ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்கள்தான் இந்தியா கூட்டணியில் முன்னணியில் நிற்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். ஊழல் குற்றச்சாட்டு இருப்பவங்க தான் இந்தியா கூட்டணியில் முன்னாடி நிற்கிறாங்க. டிஆர் பால் அண்ணன் கன்வீனர்னு ஒரு 15 பேர்த்த போட்டிருக்காங்க. டிஆர் பால் அவர்கள் இதற்கு முன்பு இருந்த யூபிஏ 2ல 2009ல் கேபினட் மந்திரி கொடுக்க மாட்டேன் என்று மன்மோகன் சிங் சொன்னாங்க. சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் நடந்த ஊழலுக்காக 2009 யூபிஏ 2ல மந்திரி சபையில் இடம் கிடைக்காத டிஆர் பால் அவர்கள் இதனுடைய 15 கன்வீனரில் ஒருத்தர்னா அது என்ன அர்த்தம்? அதே போல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு தலைவர், உத்தவ் தாக்கரேயிலிருந்து அவருடைய மகன் ஆதித்ய தாக்கரேவிலிருந்து மு க ஸ்டாலின்லிருந்து லல்லு பிரசாத் யாதவ்லிருந்து இவர் அனைவருமே தன்னுடைய மகனை முன்னிலைப்படுத்துகிறாங்க. மகன் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டணி. அதனால் இந்திய மக்களுக்கு தெரியும், வருகின்ற காலத்தில் இந்தியா கூட்டணி என்பதை முழுமையாக நிராகரித்தது.